Je vais là. Oui, merci. Comme ça. வீட்டில் அசின் வந்தேன் சார். வீட்டில் இவரையும் சுகர்னே தெரியாதா? இல்லை சார், இது டயபெட்டிஸே தெரியாதா? இது ஒரு சின்ன புக் ஒன்று இருக்குமே, உள்ள பாருங்க. ஹண்ட்ரட் கிலோ இருந்தேன். ம், கொலஸ்ட்ரால் நிறைய எல்லாமே ஜெனிட்டிக் பரம்பரை தான். அம்மா அப்பா தாத்தா பாட்டிக்கு இருந்துருக்கோம். இப்போ எத்தனை கிலோ இருக்குங்க? இப்போ 86 இருந்தது சார். பிரஷர்லாம் நல்லா இருக்கு. சரி சார், கொலஸ்ட்ரால் எழுதிட்டுறோம். நிறைய இருக்குது. ஆ, இதெல்லாம் வெளியெல்லாம் வாங்கணும். ஏன் சார் வெளியிலா? இங்கே சப்ளை இருக்கு, எல்லாம் வெளியே தான். சரி, இது வந்து ஒன்லி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னால மருந்து ஃப்ரீயாக தர மாட்டாங்க. இப்போ பே பண்ணால் கொடுப்பாங்களா? என்னங்க மருந்து பே பண்ணால் கொடுப்பாங்களா? வெளியே வெளியே மெடிக்கல் ஷாப் தான். சுகரு எப்பயுமே ஃபாஸ்டிங் 300 போயிட்டு வெயிட் லாஸ் ரொம்ப இருந்துச்சுன்னா இன்சுலின் தான் போடணும். ஒரு 15 நாளைக்கு மட்டும் இன்சுலின் போடுங்க. சரி, 15 நாள் கழிச்சு பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்சுலின் நிப்பாட்டிட்டு நான் மாத்திரை கொடுப்பேன். சரிங்க சார். முன்னாடி கொடுத்துருந்தோம், இப்போ வந்து அந்த அலாட்மெண்ட் ஃபண்டில் ஏதோ இது வந்து கிடையாது. ஒரு சில மாத்திரை இதுக்கு தர்றாங்க, பட் உங்களுக்கு கொடுக்கறது கிடைக்குமானு தெரியல. கார்பரேஷன் ஹாஸ்பிட்டல் எல்லாம் சப்ளை கொடுக்குறாங்க அவங்களுக்கு வேற ஃபண்டுனால. அம்மா அப்பா சுகர் இருக்கா? இல்லை தெரியல சார், எனக்கு அந்த அந்த அளவுல நாலேஜ் இல்லைங்க. அம்மா இருந்தாங்க, நான் சுகர் டேப்லெட் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை எங்கிட்ட அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க பாட்டு ஜிஹெச்சுக்கில் இஎஸ்ஐ இருக்கு அவங்களுக்கு, அப்பாவுக்கு. அவங்க பாட்டு போவாங்க, வாங்குவாங்க, சாப்பிடுவாங்க. கடைசியில் தான் எனக்கு அந்த படலிசை அட்டாக் வரும்போது தான் தெரியும் எனக்கு. நாங்கள் சுகர் வந்து சைலண்ட் கில்லர், வெளியே தெரியாது. உங்களை ஏன் இன்சுலினை போட்டு சீக்கிரம் குறைக்க சொல்கிறேன்னா, வந்து எவ்வளோ சீக்கிரம் 200 கீழே கொண்டு வரோமோ எதிர்காலத்தில் பிரச்சனை வராது. இல்லைன்னா என்ன செய்ய, ரத்த குழாய்களில் போய் இந்த கொலஸ்ட்ராலும் சுகரும் போய் டேமேஜ் பண்ணி பிரெயினுக்கு ரத்த குழாய் அடைச்சிட்டா ஸ்ட்ரோக் வரலாம். ஹார்ட்டுக்குள்ளே ரத்த குழாய் அடைச்சிட்டா ஹார்ட் அட்டாக் வரலாம். காலுக்குள்ளே போகிற ரத்த குழாய் அடைச்சிட்டா காலில் புண்ணு வந்து அப்புறம் செப்டிக் ஆகி கால் எடுக்க வேண்டிய வரலாம். அதனால தான் முறையான வைத்தியமாக இதுதான். ஊசினா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். எல்லாரும் ஐயோ இதுக்குள்ளே ஊசியான்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நினைக்காதீங்க. அது நல்லதுக்காக ரெண்டு வேலை போடுங்க. 15 நாள் தான், காலை 10 இரவு 8 சுகர் மாத்திரை உங்களுக்கு. இந்த மாத்திரை வெளியே வாங்கிக்கோங்க. பாதம்ல எரிச்சல் எதுவும் இருக்கா? இல்ல இல்ல இல்ல, பாதம் எரியான ஒரு மாதிரி குத்துற மாதிரி இருக்கும். குத்துற மாதிரி இருக்கு, அது ஒரு நியூரோபயா. டூ வீக்ஸ் கழிச்சு மறுபடியும் வாங்க. சரி, அது டெஸ்டிங் கே ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவாங்க. பின்னாடி ஒரு லேப் இருக்கு. சரி, 59 நினைக்கிறேன். சரி சார்.
இல்லை இப்போ இந்த எல்லாமே வெளியே தான் வாங்க எதுவுமே கிடையாது இன்சுலினும் வெளியே வாங்கி இப்போ ரெண்டு நாளைக்கு வெளியே போடுங்க பக்கத்து நர்ஸில் அதுக்கப்புறம் நீங்களே போட கற்றுக்கணும் உங்கள் வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் கற்றுக்கணும் என்ன சரி சுகர் மாத்திரை இது இது கொலஸ்ட்ரால் மாத்திரை டாக்டர் எழுதியிருக்காங்க அதையும் வந்து போடுங்க நெக்ஸ்ட் டைம் சுகர் மட்டும் பார்த்தா போடுங்க தேவராஜனா வாக்கிங் டெய்லி போங்க ஒரு டயட்டிஷியன் வருவாங்க இப்போ சரி வெயிட் பண்ணி இருந்து அவங்க டயட் கேட்டுக்கோங்க அல்லது இன்னொரு டயட் செக்ஷன் வந்து மேலே இருக்குது 3032 அப்படின்னு சரி சார் அங்கே போனாலும் அங்கே டயட்டிஷியன் இருப்பாங்க டயட் என்னென்ன சாப்பிடலாம் என்னென்ன சாப்பிடலாம்னு சொல்லி தருவாங்க சரி சார் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது அடுத்த தடவை வரது யூஸ் பண்ணிக்கோங்க சரி சார் இப்போ மாத்திரை வாங்க தேவையில்ல வெளியே வாங்கி போடுங்க உங்களுக்கு